வணக்கம் நேயர்களே, மூன்று மறு வெளிச்சத்தில் உங்களை சந்திக்கின்றோம். எங்களுடன் லண்டன் நகரில் இருந்து திரு கோபி ரத்தினம் அவர்கள், ஒரு ஊடகவியலாளர், ஒரு பேப்பர் என்ற பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருக்கின்றார். அவர் எங்களுடன் லண்டனிலிருந்து தொலை வழியாக கலந்து கொள்கின்றார். இங்கு நிலையத்தில் எங்களுடன் திரு வி எஸ் துரராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவர் கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளராக இருப்பவர், ஒரு சமூக சேவகராக இருப்பவர். உங்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் பாலராஜன். வணக்கம் நேர்களே. இன்று நாங்கள் எங்களுடைய இந்த கலந்துரையாடலிலே நாங்கள் பேசப்போகின்ற விடயம், துரிதமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, இலங்கையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, அதைத் தொடர்ந்து இலங்கையிலே இருந்து வெளிநாடுகளிலே புலம்பெயர் தமிழர்களை நோக்கி கொண்டு வருகின்ற அரசியல் செயற்பாடுகள், அதன் விளைவுகளும் வீச்சுக்களும் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். முதலாவதாக திரு வி எஸ் துரராஜா அவர்களே, நீங்கள் கனடாவில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்கள் இந்த கனடாவில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன பணிகளை செய்கின்றது என்பதை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் நீண்ட காலமாக நாங்கள் இந்த அமைப்பை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால், யாழ் மாநகர சபை தேர்தல் எப்போது தொடங்கினதோ அந்திய நாளிலிருந்து அன்றைய அந்த யாழ் மாநகர சபை தேர்தலுக்கு நாங்கள் அந்த மாநகர சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக போட்டியிடுகிறவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு காசு சேர்த்து அனுப்பினோம். தொடர்ந்து நாங்கள் அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல்களோ, அதுக்கு தொடர்ந்து வடமாகாண சபை தேர்தல்களோ, மற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களோ, சகல தேர்தல்களுக்கும் குறிப்பாக கனடாக்களை கூடுதலான நிதியுதவி செய்தது. குறிப்பாக சொல்லப்போனால், நடந்து முடிந்த வடமாகாண சபை தேர்தலில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இலங்கை காசு, நாங்கள் கனடியன் காசு கிட்டத்தட்ட $100,000 நாங்கள் சேர்த்து அனுப்பினோம். நினைக்கிறேன் உலகத்திலேயே நாங்கள்தான், கனடா தான் கூடுதலாக டிஎன்ஏக்கு கூடுதலாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் நிதி சேகரித்து அனுப்புகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. நாங்கள் தனியாக தேர்தலை மட்டும் நாங்கள் ஒன்று புலத்தில் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஜனநாயக ரீதியான அந்த அதிகார பலம் அங்கே வர வேண்டும் என்பதிலே எங்களுடைய கனடாக்கள் மிகவும் அக்கறையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் குறிப்பாக வன்னிமண்ணிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகளிலும் நாங்கள் கணிசமான அளவு பங்கெடுத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே மறுவாழ்வு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் தலைவராக நான் தான் இருக்கிறேன். நாங்கள் கணிசமான அளவுக்கு நாங்கள் அங்கே தேவையான அளவு அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நல்லது. திரு கோபி அவர்கள், நீங்கள் லண்டனிலிருந்து பங்கு பெற்றுகின்றீர்கள். அங்கு உங்களுடைய பணி, நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கின்றீர்கள், அதே நேரம் ஒரு பேப்பர் என்ற பத்திரிகை நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். கனடா வாசகர்கள் கூட அது அறிமுகமான ஒரு பத்திரிகை. அங்கே உங்களுடைய ஊடக செயற்பாடுகளை பற்றி சில அறிமுகத்துடன் நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒரு பேப்பர் பத்திரிகை மாதத்துக்கு 2 தடவை வெளிவருகின்றது. முன்னர் நாங்கள் ஒரே சமயத்திலே லண்டனிலும் டொரண்டோவிலும் அதை வெளியிட்டு வந்தோம். இப்பொழுது அந்த டொரண்டோ பதிப்பு நின்றுவிட்டது. இருந்த பொழுதும் அது லண்டனிலே தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அது இணையத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருப்பதனால் உலகெங்கிலும் உள்ள வாசகர்களும் அதை வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
அது தவிர நாங்கள் ஒரு சர்வதேச ஊடக ஒன்றியம் ஒன்றை இங்கே நடத்தி வருகின்றோம். அந்த ஒரு மகாநாடும் தொடர்பாக நடத்தி வருகின்றது. கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திலே நாங்கள் ஒரு ஒரு மாநாட்டை நடாத்தி அது இந்த போர்க்காலத்திலே எவ்வாறு ஊடக சுதந்திரம் பாதிக்கப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு விரிவான மாநாடாக இருந்தது. இலங்கையிலிருந்து கருணாநிதி பாக்கியசூதி சரவணமுத்துவும் அதுபோன்று ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல்வேறு துறை சார் நிபுணர்களும் கலந்து கொண்டார்கள். அவ்வாறு தான் என்னுடைய செயல்பாடு இருந்தது. கோபி, நீங்கள் இந்த சர்வதேச தமிழ் ஊடகவியலாளர் மையம் அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டதை பற்றி சொன்னீர்கள். அதிலே எந்தெந்த நாடுகளிலிருந்து தமிழ் ஊடகவியலாளர் இணைந்திருக்கிறார்கள்? அது எல்லா தமிழ் ஊடகங்களுக்கும் பொதுவானது. இந்தியாவிலிருந்து கூட சிலர் அதில் அங்கம் வகிக்கின்றார்கள். கனடாவில் நாங்கள் அது அங்கத்துவம் கேட்டோம், ஒருவரும் இன்னும் இணையவில்லை. ஆனால் ஐரோப்பாவில் பரவலாக எல்லா நாடுகளிலும் உள்ள ஊடகவியலாளர் தமிழ் ஊடகவியலாளர்கள் அங்கத்துவர்களாக இருக்கிறார்கள். நல்லது. திரு துராஜா அவர்களே, அண்மை காலத்திலே குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய பிரதிநிதிகள் வெளிநாட்டுக்கு வருவதும் வெளிநாடுகளிலே வேறு சிலரை வேறு அமைப்புகளையும் வேறு நாட்டு தலைவர்களையும் அல்லது வேறு நாட்டு பிரதிநிதிகளையும் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் சந்தித்து போகின்ற ஒரு பழக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்மை காலத்தில் அது மிகவும் நெருக்கமாக இடைவெளிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சிங்கப்பூரிலே ஒரு மகாநாடு நடந்தது, அதில் டிஎன்ஏ பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த மகாநாடுகளிலே சிங்கள சிறிலங்கா அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் பங்கு பெற்றுகின்றார்கள். இப்படியான மகாநாடுகள் என்னத்தை எங்களுக்கு செய்து தரப்போகின்றது என்பதை டிஎன்ஏயின் பார்வையிலே நீங்கள் விளங்க முடியுமா? எனக்கு தெரிந்த மட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால், அதாவது மகிந்த அரசாங்கம், அதாவது வந்து அந்த கடந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 16 புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்திருக்கிறார்கள். அந்த 16 புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்பி அவர்கள் ஒரு அவர்கள் உண்மையாக சொல்லப்போனால் ஜனநாயக ரீதியான செயல்பாடுகள் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். குறிப்பாக அவர்கள் எங்கள் நாட்டிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருப்பவர்கள். அப்படியான அமைப்புகளை இலங்கை அரசாங்கம், கடந்த அரசாங்கம் அந்த அமைப்புகள் எல்லாத்தையும் தடை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது, வேறு எந்த விதமான விடயங்களிலும் புலத்தில் வாழுகின்ற மக்களோடு எந்த தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற நிலையிலே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ தமிழ்தேசிய கூட்டமைப்பு இந்த புதிய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த நேரத்திலே அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அந்த அவர்கள் வைத்த கோரிக்கைகளிலே முக்கியமானது இந்த புலம்பெயர் நாடுகளிலே இருக்கின்ற அந்த தடை செய்யப்பட்ட 16 அமைப்புகளையும் திருப்பி அவர்கள் இயங்கக்கூடிய என்ன ரீதியாக இயங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் தான் இந்த நாடுகளிலே அந்த பேச்சுவார்த்தைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெளிவிவகாரத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார் திரு சுமந்திரன் அவர்கள். அவர்கள் தான் முக்கியமாக இந்த மாநாடுகளிலே பங்கு பற்றி கொண்டிருக்கின்றார். கோபி அவர்கள், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், பல்வேறு பார்வைகள் உங்களுக்கு இருக்கும். இந்த அண்மை காலத்திலே முடுக்கிவிடப்பட்ட இந்த மகாநாடுகள், இந்த மகாநாடுகளில் தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் என்ற நிலையிலே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? முதலிலே திரு வி எஸ் துர்ராஜா அவர்கள் குறிப்பிட்ட கருத்தினை என்னால் உடன்பட முடியாமல் இருக்கின்றது. 16 அமைப்புகளில் 400 வரையிலான தனிப்பட்ட நபர்களும் தடை செய்யப்பட்டவர்களால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் அது எந்தவித பாதிப்பையும் புலம்பெயர் நாடுகளிலிருந்து ஏற்படுத்தவில்லை. அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் கூட இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலேயே நேரடியான தொடர்புகளையும் பேணி வந்தார்கள். அவர்கள் தொடர்ச்சியான மேடைகளில் ஒன்றாக தோன்றுவது கூட நடைபெற்று வந்தது. ஆகவே இந்த தடை தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறுவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தென்னாப்பிரிக்காவை தலைமையமாக கொண்ட இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு தன் ஆர்வ தொண்டு நிறுவனம் சுவிஸ் அரசாங்க நிதியுதவியிலே
சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே ஸ்ரீலங்கா தரப்புடன் இணைந்து தமிழ் தரப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடன் இணைந்து செயல்படும் உலக தமிழர் பேரவையுடன் உள்ள அமைப்புகளும் கலந்து கொள்வது நன்றாக தெரியும். அதனுடைய முதலாவது பேச்சுவார்த்தை சிங்கப்பூரிலே 2013 நவம்பர் மாதத்தில் நடைபெற்றது. அங்கு சிங்கப்பூர் பிரின்சிபல்ஸ் அல்லது சிங்கப்பூர் பிரகடனம் என்ற தீர்மானம் ஒன்றையும் இவர்கள் இணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை முதலாவது பேச்சுவார்த்தை இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது தொடர்பாகத்தான் இருந்தது. அது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளின் தடையை நீக்குவது தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்வாகவோ இல்லை. இப்பொழுது அதுக்கு பிற்பாடு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சிங்கப்பூரிலே 2வது தடவையும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது. அந்த பேச்சுவார்த்தையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சுமந்திரனும் அதுபோல யூஎஸ்டி பேக் மற்றும் கனேடியன் தமிழ் காங்கிரஸ் மற்றும் குளோபல் தமிழ் போரத்தினுடைய பேச்சாளர் சுரேந்திரன் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள். அது போன்று மங்கள சமர வீரர் ஸ்ரீலங்காவுடைய வெளிவிவகார அமைச்சரும் மற்றும் சிலரும் அதாவது வெளியமங்க ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி அந்த நேரம் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய ஆலோசகராகவும் இருக்கின்றார். அதுபோல கலாநிதி ஜாயம்பதி விக்ரமராட்ன போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளிலே அரசியல் தீர்வு தொடர்பாக பேசப்பட்டதாக தெரியவில்லை. இப்பொழுது இந்த 3வது தடவையான நடந்த பேச்சுவார்த்தை லண்டனிலே இந்த வார இறுதியிலே நடைபெற்றது. வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே நடைபெற்றன. இந்த பேச்சுவார்த்தையிலும் மங்கள சமர வீர குளோபல் தமிழ் போரம் என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பின் சார்பாக சுரேந்திரன் டாக்டர் ராமணன் அதுபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நியமன உறுப்பினர் அல்லது அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை தான் சர்ச்சைக்குரிய பேச்சுவார்த்தையாக இருக்கின்றது என்றால் ஒரு புறம் இது ஒரு இரகசியமான பேச்சுவார்த்தையாக கூறுகின்றார்கள். மறுபுறம் இந்த பேச்சுவார்த்தைக்கான காரணத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்ட மங்கள சமர வீர தரப்பிலிருந்தும் அந்த பேச்சுவார்த்தையை கலந்து கொண்ட நோர்வேயின் முன்னாள் வெளிநாட்டு அபிவிருத்தி அமைச்சர் எரிக் சொலேமனுடைய கருத்தின்படியும் இது வந்து ஒரு நல்லிணக்கம் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தமிழ் டயஸ்போரா குரூப் என்ற தமிழ் அலைந்துள்ள சமூகத்திலே இருக்கின்ற அரசியலமைப்புகளுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையாக இருந்தது என கூறுகின்றார்கள். அது தொடர்பாக கொழும்பு பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே இது வேறு விதமான ஒரு பேச்சுவார்த்தையாக அதாவது அங்கே தாயக மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையாக கூறுகின்றார்கள். தாயக மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே அவர்களுடைய அன்றாட பிரச்சனை தொடர்பாக பேசியதாக இந்த தமிழ் தரப்புகளுடைய கருத்துப்படி பார்த்தால் கூட இது அன்றாட பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தையாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையிலே அங்கே தாயக மக்களின் அன்றாட பிரச்சனையை நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனோ அல்லது வடமாகாண சபை உறுப்பினர்களோ அதுபோன்று கிழக்கு மாகாண சபையின் தமிழ் உறுப்பினர்களோ கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு யாரும் கலந்து கொள்ளாமல் லண்டனில் இருப்பவர்களும் நோர்வேயில் இருப்பவர்களும் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனையை பற்றி பேசினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இதுதான் நான் அறிந்த வரையிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொள்கின்ற பேச்சுவார்த்தை. திரு துர்ராஜா அவர்களே, கோபி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற பார்வையிலே அங்கே பல்வேறு விடயங்களை அவதானித்தவராக அவர் இந்த 2011 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அரசு சார்பற்ற நிறுவனத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த கூட்டங்கள், பிறகு அதோடு அண்டி வந்த சில அண்மையிலே நடந்த கூட்டம் தொடர்பான ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். இந்த முன்னுக்கு பின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி சர்வதேச ரீதியாக எரிக் சொல்கையினுடைய கருத்து, மங்கள சமர வீரரோட கருத்து, மற்றது தமிழர் தரப்பிலே பங்கு பற்றி தமிழர் தரப்பு என்று சொல்வதற்காக ஜிடிஎஃபினுடைய பேச்சாளரும் மற்றது திரு சுமந்திரன் அவர்களும் சொல்லுகின்ற கருத்துக்கள், பிரித்தானியாவிலே வந்து கொண்டிருந்த தொலைக்காட்சிகளின் அவருடைய பேட்டிகளின் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. அவை இப்படியான ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை இருப்பதை விவாதத்துக்குரிய விடயமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இப்போ டிஎன்ஏ பொறுத்தவரையில்
அங்கே உள்ள மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களை தீர்ப்பதென்று அடிப்படையிலே சுமந்திரன் சொன்னது அந்த அந்த வாதத்தின்படி, அப்படியானால் இந்த மகாநாடு வெளிநாட்டிலே வைக்க வேண்டும். அதை இந்த அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள் இருவருமே அங்கே இருக்கின்ற பொழுது இந்த வெளிநாட்டிலே ஏன் அவர்களுடைய வாதம் சரியாக இருந்தால் ஏன் அதை வைக்க வேண்டும்? இப்போ நான் அறிந்த மட்டத்திலே குறிப்பாக இந்த 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 மகாநாட்டை ஒழுங்குபடுத்தியவர்கள் வந்து GTF, இந்த குளோபல் தமிழ் ஃபோரம் தான் இந்த மகாநாட்டை ஒழுங்குபடுத்தியவர்கள். அவர்கள் தான் இதை, நாங்கள் ஒரு ஜன ரீதியான ஒரு அமைப்பு, நாங்கள் எங்களிடத்திலே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, தாங்கள் ஒரு அதாவது வந்து ஒரு நாட்டுக்குள் இந்த பிரச்சனையை பேசி நாங்கள் ஒரு சரியொரு நல்லிணக்கம் ஏற்படுத்தி அந்த 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 பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்கள் நடைபெறுவதில் தாங்கள் ஒரு பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்பதில் தான் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில என்ஜிஓஸையும் மற்றது நோர்வே முன்னாள் தூதுவர் அவர் எரிக்ஸ் கொல்லையும் அவர்கள் எல்லாரையுமே இணைத்து கொண்டு அந்த இதை முன்னெடுப்பதிலே முன்னுக்கு நின்றவர்கள் வந்து குளோபல் தமிழ் ஃபோரம் தான். இவரோடு திரு சுமந்திரன் அவர்களோடு பேசிய போது அவர் சொன்னார், தாங்கள் அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விட்டார்கள் இந்த இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கதைப்பதற்காக, நாங்கள் இப்படி ஒரு இது ஒன்று கூட்டுறோம் அதில் வந்து பங்கு பெற சொல்லி. நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெளிவாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற காரணத்தினால் என்னவோ என்ன பங்கு பெற்றும்படி தலைவர் என்னை படித்திருந்தார். அந்த அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியிருக்கிறேன். குறிப்பாக அந்த கூட்டத்தில் முக்கியமான விடயங்கள் அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அதாவது வந்து அங்கே இருக்கின்ற 89,000 விதவைகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், அதே போல் பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இன்றைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி அங்கே முதலமைச்சர் நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு அவர் அங்கே அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றால், இதெல்லாம் இந்த இப்படி இந்த இதுகளினுடைய ஒரு 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 ஆரம்பம்தான் இந்த விஷயங்களாகவே. இப்போ நாங்கள் முழுக்க முழுக்க இன்று எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தான் ஒழிய, மற்றும்படி இந்த அரசியல் தீர்வை பற்றின விடயங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது தான் நாங்கள் அறிந்த மட்டத்திலே டிஎன்ஏ தலைமைப்பிடத்திலிருந்து கிடைச்ச செய்தி. திரு கோபி, இங்கே இந்த டிஎன்ஏனுடைய முக்கியமான வாத பொருளாக இருக்கிறது அங்கே 89,000 அகதிய விதவைகள் விதவைகள் இருப்பதும், மற்றது பல போராளிகள் வேலை வாய்ப்புகளற்ற சூழ்நிலையை இருப்பதும், பொருளாதார அபிவிருத்தி இல்லாத ஒரு சூழ்நிலையால் இந்த இடைக்காலத்தில் அவர்களுடைய ஒரு நல்வாழ்வு கொடுப்பதற்காக இந்த சர்வதேச அளவிலே ஒரு செயற்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் இந்த இந்த அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குமா இருந்தால், இந்த 6 ஆண்டு காலமாக போர் முடிந்து 6 ஆண்டு காலம் வந்துவிட்டது. இதிலே பாராளுமன்ற தேர்தல், மாகாணசபை தேர்தல், பிறகு ஜனாதிபதி தேர்தல், பிறகு இன்னும் ஒரு தேர்தல் வரப்போகின்றது. அப்போ எல்லா விதமான தேர்தல்களும் நடந்து முடிந்தது, எல்லா விதமான உறுப்பினர்களையும் தெரிவு செய்து ஆயிட்டது, 6 ஆண்டு முடிந்து விட்டது. இப்போவும் நாங்கள் இந்த இதே சிக்கலை நாங்கள் தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனபடியால் இதுக்கு ஏதாவது சரியான வழிமுறையிலே இதுவரை காலம் ஏதாவது நடைபெற்றதா? உண்மையாக அர்த்தத்துக்குரிய விடயம் என்னென்னால், அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை. ஆங்காங்கே சில உதவிகளை வெளியிலிருந்து செய்து அதன் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அதனை பயனாளிகளுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அது தவிர்ந்து பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. இதுவரை காலமும் அவர்கள் குறிப்பிட்ட காரணம், மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் தங்களை இவ்வாறு செய்வதற்கு அனுமதிக்கவில்லை என்று. ஆனால் அங்கு உள்ள மக்களுக்கு அன்றாடம் பிரச்சனைகள் இருக்கின்றது. 89,000 விதவைகள் இருக்கின்றார்கள், மக்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அதனை ஒரு இரகசிய மாநாட்டிலே வந்து பேச வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், எல்லா அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் தங்களுக்கென ஒரு வெளிநாட்டு அபிவிருத்தி அமைச்சை வைத்திருக்கின்றார்கள். இங்கே பிரித்தானியாவை பொறுத்தவரையிலே பிரித்தானியாவினுடைய அந்த பாதுகாட்டு தொகையிலே மொத்த செலவினத்திலே 0.7% தொகை வெளிநாட்டு அபிவிருத்திக்காகத்தான் ஒதுக்கப்படுகின்றது. அந்த விடயத்திலே அரசியல்வாதிகளுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மக்களும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனை விட மேலதிகமான தொகை தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் என்றெல்லாம் பெறப்பட்டு வெளிநாட்டு அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இலங்கை தீவிலே அல்லப்படுகின்ற மக்களுக்கு அவ்வாறு உதவுவதானால் அதனது இரகசிய மாநாட்டின் மூலம் செய்ய முடியாது.
இது ஒரு மாநாடும் இல்லை, இது ஒரு இன்ஃபார்மல் டாக்ஸ் தான் சொல்கிறார்கள், ஒரு முறைசாரா பேச்சுவார்த்தை என்று. ஆகவே எங்களுக்கு இருக்க சந்தேகம் என்னென்றால், இது இந்த 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 பேச்சுவார்த்தைகளிலே அன்றாட பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்படாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் சில விடயங்களிலே இணக்கப்பாட்டு வருவது தொடர்பாகத்தான் பேசுகிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கிற ஐயம். அதுவும் குறிப்பாக இந்த வரப்போகின்ற ஜெனீவாவிலே வரப்போகின்ற அந்த ஐநா மனித உரிமை சபையினுடைய அறிக்கை தொடர்பாக அல்லது அதற்கு பிற்பாடு ஏற்படுத்தப்படும் என்ற நடவடிக்கைகள் தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாகத்தான் நாங்கள் ஐயமுறுகின்றோம். ஆகவேதான் இது இரகசியத்தன்மையுடன் நடத்தப்படுகின்றதாக கருதப்பட வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே அபிவிருத்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக இந்த அதாவது இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே, இந்த மூன்றாம் உலக நாடுகளிலே அபிவிருத்தி பணிகளிலே ஈடுபடுகின்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. பிரித்தானியாவிலேயே மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைதான் இவ்வாறான மாநாடுகளை ஒழுங்கு செய்ய வேண்டுமே தவிர, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கன்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன் அமைப்பு ஆன இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் இந்த உத்தியோகம் என்ற சந்திப்புகளை நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது கோபி அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இந்த வருகின்ற செப்டம்பர் மாதம் மனித உரிமை அவையிலே ஜெனீவாவிலே வரக்கூடிய அந்த அறிக்கையும் அதனுடைய பின் விளைவுகளை தணிப்பதற்கான சில மூல உபாயங்களை ஆராய்கின்ற மாதிரியான விடயங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். இப்படியான சந்திப்புகளை நடத்துவதன் மூலம் மற்றது சில தொலைக்காட்சி நேர்முக நிகழ்வுகளிலே டிஎன்ஏ திரு சுமந்திரன் அவர்கள் சொன்னார்கள், சர்வதேச விசாரணை நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த விசாரணையே நடந்து முடிந்து விட்டது எனவே அதனுடைய அண்ட ஒரு இதை கொண்டு வந்தார். அப்போ இது கன பேருக்கே எனக்கு கூட ஒரு 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 குழப்ப நிலையை, என்னடா எங்களுக்கு தெரியாம சர்வதேச விசாரணை நடந்தெல்லாம் முடிஞ்சிட்டுதுன்னு சொல்லி. இப்போ இது இப்படியான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது ஒரு ஒரு முரண்பாட்டு தன்மை உருவாகின்றது. இது பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த சர்வதேச விசாரணை நடந்து முடிந்து விட்டது என்று அவர் சொல்லுகின்றதை இதை அவர் சொல்லுகின்றார். இதை அவர் சொல்லுகிறார் என்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அண்மையில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அமினிஸ்டி இன்டர்நேஷ்னல் யுஎஸ்ஏயில் வேலை செய்கின்ற ஒரு நண்பர் இங்கே வந்திருந்தார். அவரை நான் சந்தித்தேன். அவர் என்னோடு ஒரு மனத்தியாலம் பேசினார். இப்போ அவர் இந்த கூடுதலான இந்த அமினிஸ்டி ஓடு தொடர்பான இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த பணிகளோடு நெருக்கமான உறவு வச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறவர். மற்றது எங்களுடைய ஈழத்தைச் சேர்ந்த ஒருவர். அவர் இதில் மிகவும் அக்கறையான ஒரு பணி செய்கின்ற ஒருவர். அவரோடு நான் இதை பற்றி கேட்டேன், இந்த செப்டம்பரிலே வருகின்ற இந்த அறிக்கை எப்படி வரும் உங்களுடைய பார்வையிலே? நீங்கள் கூடுதலாக இப்போ அமெரிக்காவிலே நடக்கின்ற பல மாநாடுகளிலே பங்கு பெற்றுகின்ற ஒருவர், மற்றது கூடுதலாக ஜெனீவாவிலே தொடர்பாக வேலை செய்கின்ற ஒருவர், இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்று நான் கேட்டபோது அவர் சொன்னார், அறிக்கை மிகவும் ஸ்ட்ராங்காகத்தான் இப்போ இருக்கிறது, எங்களுக்கு மிகவும் சார்பான நிலவு தான் இருக்கிறது. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன வரப்போகிறது என்றதை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேணும். மற்றபடி அறிக்கை மிகவும் ஒரு எங்களுக்கு சார்பாகவும் மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையில் தான் இருக்கின்றது என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த இறுதியாக அங்கே அந்த சில ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது சிபாரிசுகள் முன்வைக்கப்படும், அந்த சிபாரிசுகள் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி உடனடியாக என்னால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் தற்போதுள்ள நிலைமையில் தான் ஜெனீவாவோடு தனக்கு இருக்கிற அந்த தொடர்புகளும் அமெரிக்காவோடு தனக்கு இருக்கிற அந்த உறவு நிலையையும் வைத்து கொண்டு சொன்னார், முழுக்க முழுக்க இனி அந்த சிபாரிசுகள் எப்படி வர்றதுன்றது தான் நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைமை என்று சொல்லி சொன்னார். திரு கோபி, இந்த ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் மாத அறிக்கை, இந்த அறிக்கையினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை என்ற விடயங்கள் தொடர்பாக சில கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து மிக மிக காட்டமான ஒரு அறிக்கையாக இருக்க போகின்றது என்று ஒரு சாராரும், ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸிலே வரக்கூடிய விடயங்களை மழுங்கடிக்க செய்யக்கூடிய விதமான சில முன்னெடுப்புகளை இலங்கை அரசாங்கம் செய்து வருவதாக பேசப்படுகின்றது. அப்படியான நீங்கள் ஒரு ஊடகவியலர் என்ற அடிப்படையில் இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையிலே சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த வளமை போலாக இந்த ஏமாற்றுகின்ற வித்தை அல்லது மழுங்கடிக்கின்ற செயற்பாடுகளிலே அவர்கள் அதை
அதை நீர்த்து போக செய்து விடுவார்களா என்று கருதுகின்றீர்களா? ஆனால் அதுக்கு பலருக்கு முன்பு நீங்கள் ஒன்று குறிப்பிட்டிருந்தீர்கள், சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதாக இந்த சர்வதேச விசாரணை முடிவடைந்து விட்டது, இனி அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது. நானும் அந்த செவியை கேட்டேன். அந்த விடயத்தில் ஒரு அரைவாசி உண்மை இருக்கின்றது, அரைவாசி உண்மை இல்லை. இந்த ஐநா மனித உரிமை சபையினாலோ அல்ல ஐநா சபையினாலே நடத்தப்படுகின்ற விசாரணை ஒன்று முடிவடைந்து விட்டது. அந்த விசாரணை கூட ஒரு டெஸ்க் ரிவ்யூ என்ற அளவிலே வழங்கப்பட்ட சாட்சியங்களையும் அது தொடர்பான ஆவணங்களையும் ஆராய்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுவதாகத்தான் இருக்கும். அந்த அறிக்கை எவ்வாறு இருக்கும் என்றால், இவ்வாறு நம்புவதற்கு பலமான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று. இப்போ குறிப்பாக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் குண்டு வைக்கப்பட்டது, குண்டு தாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டது என்றால் அவ்வாறு நம்புவதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது, அதனை இத்தனையாவது பிரிகேட் செய்ததாகவும் நம்புவதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது என்பதாகத்தான் அந்த அறிக்கை வெளிவருமே தவிர, இன்ன இன்னார் குற்றம் செய்தார்கள் என்றெல்லாம் வராது, அல்லது இன்ன தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் வராது. ஆகவே இந்த அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியத்துவப்படுகின்றது. அடுத்த கட்ட நகர்வு ஒன்றில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இவ்வாறு இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்களை மேலதிகமாக விசாரித்து ஒரு தண்டனை வழங்க வேண்டும், அதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், அல்லது ஸ்ரீலங்காவிலேயே ஒரு விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இது மேலதிகமாக விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்காவில் உள்ள தற்போதுள்ள நீதிமன்றங்களுக்குரிய சட்ட வரையறைக்குள்ளே இந்த குற்றங்கள், அதாவது போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியாது. அந்த அதுக்கான சட்டம் மூலம் அங்கு இல்லை. அதற்காக தான் விசேட நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அல்லது அவ்வாறு அமைக்கப்படாத விடத்து இப்பொழுது இந்த புங்குடுதீவிலே வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வித்யாவினுடைய கொலைக்கும் ஒரு அரசியல் கைதியாக கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இசைப்பிரியாவுடைய கொலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே விதமாகத்தான் ஸ்ரீலங்காவில் இப்பொழுது இருக்கிற நீதிமன்ற நீதிவியல் சட்டங்கள் மூலமாக அணுகப்படும். ஆகவே இந்த அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட விசாரணை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற விடயத்திலே தான் தமிழ் தரப்பு விரும்புகின்றது ஒரு சர்வதேச தீர்ப்பாயத்தின் மூலமாக அல்லது சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமாக, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என தமிழ் தரப்பினர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஸ்ரீலங்காவோ ஒரு உள்ளக பொறிமுறையினூடாக, உள்ளக விசாரணையினூடாக அதனை கொண்டு செல்ல வேண்டும் என விரும்புகின்றது. அவ்வாறான விருப்பத்தை தான் காட்டுகின்றது. அதுக்கு ஓரளவுக்கு ஐநாவும் பச்சை கொடி காட்டிவிட்டது. அதற்கான நிதியுதவியை வழங்குவதற்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டதாக அண்மையிலே இலங்கை தீவுக்கு விஜயம் செய்த ஐநா பிரதிநிதி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்டீர்கள், இந்த அறிக்கை எவ்வாறு வரும் என்று. அறிக்கை காட்டமாக வருகிறதோ இல்லையோ அந்த அறிக்கை இவ்வாறு தான் இருக்கும். அதாவது இவ்வாறு நம்பப்படுவதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன, இது இவ்வாறு விடயங்கள் நடந்திருக்கின்றன என்று தான் அறிக்கை வருமே ஒழிய காட்டமாக ஒரு தீர்ப்பு சொல்வதாக அந்த அறிக்கை வராது. இது அந்த இந்த OHCHR இன்வெஸ்டிகேஷன் ஆன் ஸ்ரீலங்கா என்ற அந்த அதனுடைய வரையறை தொடர்பான ஆவணங்களிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விசாரணை மூலம் வருகின்ற அறிக்கை ஒரு நேர்மையான நியாயமான அறிக்கையாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு அமையப் போகின்றது என்பதில்தான் தமிழ் மக்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கப் போகின்றது என்பது நிர்ணயமாகும். திரு துர்ராஜா அவர்களே, இந்த இப்போ கோபி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்த இந்த அறிக்கைக்கு பிற்பாடு வருகின்ற செயற்பாடுகள், அது ஒன்று சர்வதேச இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு பாரப்படுத்தல், அல்லது இலங்கையிலே உள்ளே இருக்கக்கூடிய சட்டங்கள் அமைவாக இவர்களை விசாரணை செய்து தண்டனை கொடுத்தல் உண்டு. அதில் இருக்கிற ஒரு சிக்கலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒன்று வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கின்ற சட்டம் வந்து இவற்றை செய்ய முடியாது, அப்படியானால் அரசியல் அமைப்பு சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். அப்போ இதிலே திரும்பவும் ஒரு சிக்கல் உண்டு தமிழ் மக்களுக்கு வருகின்றது. எப்படின்னு சொன்னால், அரசியல் திருத்த சட்டம் கொண்டு வருகின்றதாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் உண்மையாகவே அதை செய்ய விரும்புகின்றதாக இருந்தாலும் இந்த 3-2 பெரும்பான்மை என்ற விடயம் வருகின்ற பொழுது அதில் கூட ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகின்றது. அப்போ இப்படியான ஒரு அரசியல், அதாவது பாராளுமன்ற ஆசனங்களை வைத்துக்கொண்டு அரசியலமைப்பை மாற்றுகின்ற முறைமைகளை பார்க்கின்ற பொழுது இதிலே பல பின்னடைவுகள் ஏற்படுறதுக்குரிய சூழ்நிலை இருக்கின்றது.
ஆனால் தொடர்ந்தும் டிஎன்ஏ வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போன்ற அரசியலமைப்பு மாற்றத்திலே நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்ற ஒரு ஒரு கோஷம் தொடர்ச்சியாக வருகின்றது. அப்போ இந்த கணக்கு வழக்கு எப்படி நாங்கள் பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த தேர்தலிலே டிஎன்ஏனுடைய வெற்றி, மற்றது டிஎன்ஏ ஆதரிக்கின்ற சிங்கள தலைமைகளுடைய வெற்றி எப்படி இருக்க போகின்றது? டிஎன்ஏ பொறுத்த மட்டில் இலங்கையில் இருக்கிற ஒரு கட்சி, இலங்கையில் உள்ள தேர்தல் ஆணையாளரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. அதே அவர்கள் அங்கத்திய சட்டத்திட்டங்களுக்கு அமையத்தான் அவர்களால் பேச முடியும், அவர்களால் இந்த செயல்பாட்டையும் செய்ய முடியும். அந்த நிலையில் அவர்கள் அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தலாமே ஒழிய, மற்றும்படி அதுக்கு அப்பாலே அவர்களால் அதை வலியுறுத்தக்கூடிய அளவிலே அவை அங்கே அங்கத்தை அந்த நாட்டின் சட்டங்கள் அவர்களுக்கு இடமளிக்காது. மற்றது குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் பாராளுமன்ற முறையிலேயே நம்பிக்கையோடு இதுவரை காலம் இந்த அரசியலில் ஈடுபட்டு வந்தார்கள். டிஎன்ஏன்ற கருத்து அது முழுக்க முழுக்க பாராளுமன்ற அரசியல் முறையில் மட்டும் அவர்கள் நம்பிக்கையோடு இயங்கியவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அவர்களுக்கு அங்கே அதுக்கு அப்பாலே அவைகள் சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கல. ஆனால் என்னுடைய நண்பரோட அந்த அமினிஸ்டியில் வேலை செய்கிற நண்பருடைய கருத்தின்படி அவர் சொன்னார், சில வேளைகளில் சில சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அந்த சிறப்பு நீதிமன்றங்களால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்படுற சூழ்நிலைகள் உருவாகலாம் என்ற மாதிரி அவர் ஒரு அபிப்பிராயம் சொன்னார். என்றால் அந்த அறிக்கை தனக்கு தெரிஞ்ச மட்டத்தில் மிகவும் காட்டமான, மிகவும் ஒரு ஒரு எங்களுக்கு சார்பான ஒரு சூழ்நிலையில் அறிக்கை இருக்கிற காரணத்தினால், ஆனால் அதுக்கு ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்குமென்றது. அப்படி நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அது ஒரு சிறப்பு நீதிமன்றங்களால், ஆனால் அவருடைய இதன்படி அந்த உலக சர்வதேச நீதிமன்றத்துக்கு நாங்கள் இலங்கை அதில் ஒரு எந்த விதமான அங்கத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையால் அதுக்கும் போக முடியாது. இதுக்கு சில நேரம் ஒரு சிறப்பான ஒரு குழுவை அமைச்சு அந்த ஒரு நீதிமன்றத்தை அமைச்சு அதுக்கு ஊடாக அந்த விசாரணையை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சில வேளைகளில் வரலாம் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை தான் அவர் சொன்னார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமல்ல, அவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் அதுக்கு அப்பாலே அவர்கள் செல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையாக இல்லை. மற்றது அவர்கள் இன்றைக்கு என்ன சரியோ பிள்ளையோ அவர்கள் இப்போத்திய அரசாங்கத்தை ஓரளவுக்கு நம்புகிறார்கள். மற்றது ரெண்டாவது அவர்கள் யோசிக்கிறார்கள், இன்றைக்குள்ள அரசாங்கம் ஓரளவுக்கு நீதியான அளவில் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது, நாங்கள் அந்த நம்பிக்கையோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம்.